தாவியா தொழுகையை பொறுத்தவரை இமாம் ஜமாத்தாக தொழுதால் எங்கு தலைமையாகி விடுமோ என்று பயந்த விஷயத்தை ரசூலுல்லாஹ் பயந்த விஷயத்தை தலைமை நமது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தலைமையில் இருந்து பல இடங்களுக்கு தாயியை அனுப்பி கடமையாக்குவது ஏன்? அப்படி அது கடமையாக இருந்தால் அதுக்கு உண்டான ஆதாரத்தையும் அப்படி கடமை இல்லை என்றால் அதுக்குண்டான அறிவிப்பையும் செய்யும். அதாவது ரமலான்ல தொழுகிற இரவு தொழுகை தராவீஹ் ஒரு தொழுகை கிடையாது, இரவு தொழுகை இருக்கு இல்லையா. இந்த இரவு தொழுகையை பொறுத்த வரைக்கும் நம்ம தெளிவா வழங்கிக் கொள்ளணும், ரமலானுக்கு என்று ஒரு இரவு தொழுகை கிடையாது. முதல் வழங்க வேண்டிய விஷயம், எல்லா நாளுக்கும் உள்ள ஒரு இரவு தொழுகை தான் அது, ரமலான்லயே அதுதான், ரமலான் அல்லாத நாள்லயே அதுதான். ஏன்னா ஆயிஷா நாயகிட்ட வந்து கேட்கறாங்க, கைப காணத்து சலாத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ரமலான், ரமலான் மாசத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தொழுகை எவ்வாறு இருந்தது என்று அபு சலமாங்கிற ஒருத்தர் வந்து கேட்கிறாரு. அப்ப ரசூல் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, மாக்கான யசீது ஃபி ரமலான வலா ஃபி கைரிஹி அலா இஹ்தா அஷர் ரகா, ரமலானா இருந்தாலும் ரமலான் இல்லாத மாசமா இருந்தாலும் 11 ரகாத்துக்கு மேல அதிகமாக்க மாட்டாங்கிறாங்க. கேட்டது ரமலானுக்கு தான், ஆயிஷா நாயகி வேற மாசத்தையும் சேர்த்தே ஆன்சர் பண்றாங்க, ரமலானா இருந்தாலும் சரி வேற மாசமா இருந்தாலும் சரி அந்த 11 ரகாத் தான் அப்படிங்கிறாங்க ஆயிஷா நாயகி. இது புகாரில முஸ்லீம்ல இன்னும் ஹதீஸ் நூல்கள் அனைத்திலையும் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் எல்லாம் இது ஒண்ணும், எந்த ஹதீஸ் கிதாபா இருந்தாலும் இந்த ஹதீஸ் இருக்கும் கண்டிப்பா. அந்த அளவுக்கு பரவலாக அனைத்து நூல்களையும் பதிவு செய்யப்பட்ட ஒன்று. இது என்ன காட்டுது, ரமலானுக்கு ஸ்பெஷல் தொழுகை ஒன்றும் கிடையாது, எல்லாமே அதுதான். ஆனால் மற்ற நாட்கள்லையும் இந்த தொழுகை சுன்னத்தான தொழுகை தான், ரமலான்லையும் சுன்னத்தான தொழுகை தான் என்றாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா ரமலானுக்கு கொஞ்சம் கூடுதல் ஆர்வம் ஊட்டுறாங்க. எப்படி, மன் காம ரமலான ஈமானம் வஹதிசாபன் குஃபிரலஹு மாத்த கத்தம் மின் தம்பிஹி, யார் ஒருத்தர் ரமலான்ல சிறப்பா நின்று வணங்குகிறாரோ ஈமானோடவும் நன்மையை நாடியும் யார் செய்கிறாரோ அவருடைய முன்பாவம் மன்னிக்கப்படும். மற்ற 11 மாசத்திலையும் இது தொழ வேண்டிய தொழுகையா இருந்தாலும் ரமலானில் சிறப்பாக தொழுவதற்கு நினைஞ்சிருக்கிறாங்க, ஒரு ஆர்வமும் ஊட்டியிருக்கிறாங்க. அந்த ரமலான்லயே கடைசி 10 நாள்ல இன்னும் கூடுதல் ஆர்வம் ஊட்டியிருக்கிறாங்க. எந்த ஆர்வம் ஊட்டியிருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல கடைசி 10 வந்து விட்டால், ரமலானுடைய கடைசி 10 வந்து விட்டால் அவங்க குடும்பத்தாரையெல்லாம் எழுப்பி விட்டு தொழுறா இல்லையான்னு கேட்பாங்களாம், கம்பல் பண்றது என்ன ஐக்கல் அகலகு, குடும்பத்தாரெல்லாம் எழுப்பி விடுவாங்க. எல்லா நாளுக்கும் உள்ள தொழுகையா இருந்தாலும் மீதி நாள்லாம் ஹதீஸ பாத்தீங்கன்னா ரசூல்லா தொழுவாங்க, மனைவி படுத்து கிடப்பாங்கன்னு வரும். மற்ற நாட்கள்லாம் இந்த இரவு தொழுகையை நீங்க பார்த்தீர்களே, ஆனால் ரசூல்லா தொழுவாங்க, நான் குறுக்க படுத்து கிடப்பேன், பிறல் நாளை குத்துவாங்க, நான் கவனிச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படி எல்லாம் ஆயிஷா நாயகி சொல்றாங்க. நானும் ரசூல்லாவோட சேர்ந்து தொழுதேன் ஆயிஷா நாயகியோ வேற மனைவிமார்களோ சொல்லவே கிடையாது. ரசூலுல்லாஹ் மட்டும் எல்லா நாளையும் தொழுதாங்க, இந்த கடைசி 10 வந்துருச்சுன்னு சொன்னா ரமலான் வந்தா ஆர்வம் ஓட்டுவாங்க, கடைசி 10 வந்தா கொஞ்சம் கம்பல் பண்ற மாதிரி எந்திரிச்சு என்ன படுத்து கிடக்குற அப்படி. இந்த கடைசி 10 நாள்ல வந்து கொஞ்சம் கூடுதலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே தொழுகையை வலியுறுத்தி இருக்கிறாங்க. அப்ப எல்லா நாட்களிலும் அந்த தொழுகை என்று இருந்தாலும் ரமலானில் கொஞ்சம் ஆர்வம் ஊட்டப்பட்டு ரமலானுடைய கடைசி 10 21 இருந்து 30 வரைக்கும் இன்னும் கொஞ்சம் ஆர்வம் ஊட்டப்பட்ட ஒரு தொழுகை. ஃபர்ஸ்ட் இதை நீங்க வழங்கிக்கணும், கட்டாய கடமை எல்லாம் கிடையாது. அடுத்தது வந்து இந்த தொழுகையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் வந்த உடனே எப்ப வீட்டுலாம் தொழுவாங்க, வீட்டுல தொழுகும் பொழுதே ஜமாத்தாக தொழுவதே அவங்க தடுத்தது கிடையாது. வீட்டுல அவங்க தொழுவாங்க, தொழுவும் போது இப்னா பாசிமி பக்கத்தில் நின்றுக்குவாரு, தப்ப இடது பக்கமே நிப்பாரு, காலை பிடிச்சி முறுக்கி இந்த பக்கம் வலது பக்கம் நிப்பாட்டுவாங்க. அப்ப ரசூல்லா தனியா தொழுவதான் நினைச்சு போறாங்க, கூடவே யார் நின்று தொழுகிறா, இம்னா பாசமே சேர்ந்து தொழுகிறாரு, ஜமாத்துல கிடையாது நிம்போ அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மறுக்கல. இப்படி பல தடவை நினைஞ்சிருக்கிறாங்க சஹாபாக்கள், அவங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றி வீட்டுல வந்து அவங்களுடைய சொந்தக்காரர்லாம் தொழுதிருக்கிறாங்க. அப்ப ஜமாத்தே கூடாது என்றால் அதை வந்து ரசூல்லா தடுத்திருப்பாங்க. எதை அவங்க தடுக்கிறாங்கன்னு கேட்டா, 3 நாள் பள்ளி ரமலான்ல வர்றாங்க, 3 நாளைக்கு பள்ளி வாசல்ல வந்து அவங்க தொழுதை பார்த்து விட்டு, பள்ளி வாசல்ல கூட அவங்க தொழுகல, அவங்க ரூமும் பள்ளி வாசல் ஒண்ணு ரூம்ல தொழுகிறாங்க, அது மக்களுக்கு எல்லாம் தெரிகிறது, அதை பார்த்து ரசூல்லா ஃபாலோ பண்ணிடுறாங்க. இப்படி ரூம் இருக்குது, ரூம்ல இருந்து இப்படி பாக்குறாங்க தெரியுது, உயரம் கம்மியான ஒரு பாய் தான் போட்டிருந்தாங்க, அதனால இடுப்பு வரைக்கும் அவங்க நிக்கிறது எல்லாமே தெரியுது. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் நினைஞ்சாங்க, பின்பற்றி தொழுவ ஆரம்பிச்சுட்டாங்க முத நாள். அடுத்த நாள் பள்ளிக்கே ரசூல்லா வந்தாங்க, அதை மக்கள் பின்பற்றி தொழுதாங்க. 3வது நாள் வரும்போது நினைஞ்சிட்டாங்கன்னு கேட்டா, பயங்கரமான கூட்டம். 3வது நாளைக்கு பார்த்தா நினைஞ்சிருச்சு, நம்மளால தொழுக மக்கள்லாம் நிறைய வர்றாங்களாம் அப்படி செய்தி பரவி சரியான கூட்டமாயி போச்சு. பள்ளி ஹாசல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரல, என்ன செய்யல, வீட்டிலே தொழுதுகிட்டாங்க.
காத்திருந்து காத்திருந்து மக்கள் வருவாங்க 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 இருக்கிறாங்க. ரெண்டு நாள் வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணாவது நாள் என்ன செய்யல, வரவே இல்லை. எப்ப வர்றாங்கன்னா சுபுக்கு தான் வர்றாங்க, இரவு தொழுகைக்கு வரவே இல்லை. சுபு நேரத்தில் வந்தவனே மக்கள்கிட்ட சொல்றாங்க, நீங்க எல்லாம் வெயிட் பண்ணது எனக்கு தெரியும், நீங்க எல்லாம் காத்திருந்தது தெரியும், நான் வருவேன் என்று எனக்காக நீங்கள் எதிர்பார்த்து இருந்தீர்கள், நான் ஏன் வரல என்று கேட்டா இது கடமையாக்கப்பட்டு விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன். இந்த செஞ்சிட்டீங்க சொன்னா உங்களுடைய ஆர்வத்தை பார்த்துட்டு இனிமே ரமலான்லையும் தொழுகிறது கட்டாய கடமை அப்படின்னு ஆகிவிட்டால் உம்மத்துக்கு சிரமமாயிரும். அதனால நீங்க ரொம்ப ஆர்வம் காட்டுறதை பார்த்துவிட்டு இது வந்து கட்டாய கடமையாக்கப்பட்டு விடுமோ என்று நான் பயப்படுகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க வரவே கிடையாது, அவங்க தொழுதுட்டு போயிட்டாங்க சகாபாக்கள், ஜமாத் நடத்தல. இதை வைத்துக் கொண்டு நம்ம என்ன செய்யறோம் கேட்ட சில பேர் வந்து ஜமாத்து கிடையாது, மூணு நாளைக்கு தான் ரசூலுல்லாஹ் தொழுது விட்டுட்டாங்கல்ல, நம்ம எப்படி கடமையாக்குறது அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்தை அவர் கேட்கிறார். கடமையாவது என்பது எப்ப ஆகும் என்று கேட்டால் ரசூலுல்லாஹ் காலத்துல மட்டும்தான் ஆக முடியும். ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு நீங்க எவ்வளவுதான் ஈடுபாடா ஒரு காரியத்தை செஞ்சாலும் கடமையாயிருமா? கடமையாது. சுன்னத்தில் நல்லா ஈடுபாடா இருக்கிறாங்கன்னு கருத்து வருமே தவிர அதனால கடமேண்டு ஆயிராது. கடமேண்டு ஆகுறதா இருந்தா வகி வரக்கூடிய காலத்துல தான் ஒன்று கடமையாக முடியும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ற காலத்துல அந்த மக்கள் வந்து ரொம்ப டெய்லி வர ஆரம்பிச்சு ரசூல்லாஹ் போய் டெய்லி துள ஆரம்பிச்சு எல்லாம் இணைஞ்சுட்டான், மக்கள்லாம் ரொம்ப ஆர்வமா வர்றாங்க, இதையும் கடமையாக்கி விடு அப்படின்னு நல்லா ஆக்கிட்டான்னு சொன்னா மக்களுக்கு சிரமமாயிரும், ரசூல்லாஹ் பயந்தாங்க. இப்ப வந்து கடமையாகுமா? இப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து ஜமாத்தா தொழுதா கூட, இன்னும் சொல்ல போனா இத்தனை வருஷமா தொழுகிறாங்க ஜமாத்தா கடமையாச்சா? இத்தனை வருஷமா ஜமாத்தா தொழுது கூட என்னதான் எல்லாரும் என்னதான் சொல்றாங்க, சுண்ணத்து தான் சொல்லிட்டு இருக்காங்க, கடமை ஆகாது. ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்தா தான் என்னவாக முடியும், கடமையாக முடியும். அப்ப ரசூலுல்லாஹ்